குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற மார்ச் 3 ஸ்ரீலங்கா ஜஃப்னால ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற 25 மலேசியாவில் உள்ள ஈப்போவில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா மகா சிவராத்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜூம் கிளாஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த வெப்சைட்டில் போய் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வெளிநாட்டிலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க நம்ம கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னக்கூடிய டீட்டெயில்ஸ் அவங்க வந்து நிச்சயமாக கொடுப்பாரு. இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் மனம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மிகவும் வெளிப்படையாக உங்கள்கிட்ட வந்து பேசலான் இருக்கேன். முதல்ல வந்து தமிழக அரசிற்கு ஒரு நன்றி ஒன்றை வந்து நான் வந்து தெரிவிக்க வந்து கடமைப்பட்டுள்ளேன். காரணம் என்ன அப்படின்னா, வள்ளலார் அவர்களுடைய வரலாற்றை போற்றும் வகையில், வள்ளலார் அவர்களுடைய பெருமையை போற்றும் வகையில் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் வந்து கிடையாது. ஏன்னா இப்பேற்பட்ட மகான் வந்து உலகிற்கு கிடைத்திருக்கிறார். அதுவும் நம்ம தமிழகத்திலிருந்து கிடைத்த ராமலிங்கம் என்ற நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகம் போற்றும் வள்ளல் பெருமானாக, வள்ளலாராக ஒரு தெய்வ நிலையை அடைந்து தன்னை அருட்பெரும் ஜோதியாக ஒளி, தனது உடலை ஞான தேகமாக, ஞான ஒளி தேகமாக மாற்றி இந்த உலகில் ஒரு மாபெரும் சாதனை படைத்த ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க மகான் வள்ளல் பெருமான் அவர்கள். வள்ளல் பெருமானை பற்றி சொல்லணும்னா ஒரு 100,000 சாக்ரட்டிஸு, ஒரு 100,000 ஐசக் நியூட்டன், ஒரு 100,000 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஒரு 100,000 பிளாட்டோ, ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் எல்லாம் கடந்த ஒரு மகான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளல் பெருமான் அவர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அவர்களை போற்றும் வகையில், அவர்களுக்கு மரியாதை செய்யும் வகையில் வள்ளலார் சர்வதேச மையம் தமிழ்நாட்டில் அமைப்பது என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வள்ளலார் சர்வதேச மையத்தை நம்ம சத்திய ஞான சபை மற்றும் சித்தி வளாகம் இதை ஒட்டிய பகுதிகளில், எஸ்பெஷலி சொல்லணும்னா நம்ம சத்திய ஞான சபையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பெருவெளியில் அமைப்பது என்பது சற்று யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, வள்ளலார் வந்து ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருந்த ஒரு மனிதரே கிடையாது. நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல் பெற்றவர். அண்ட கோடி அனைத்தும் அரை வினாடியில் வந்து அறிந்து வரக்கூடிய ஆற்றல் பெற்ற மகான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளல் பெருமான் அவர்கள். உலகம் முழுவதும் மட்டுமில்லை, இந்த கேலக்சி ஃபுல்லாக உட்கார்ந்த இடத்துலேருந்து போய் பார்த்து வரக்கூடிய ஆற்றல் பெற்ற மகான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார். சித்தர் ஆவர் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சித்தர் அப்படின்ற நிலையெல்லாம் கடந்த ஒரு மகான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு தன்னை இணைத்து கொண்ட ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க மகான் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மகானை நாம் கொண்டாடித்தான் ஆக வேண்டும். அப்பேற்பட்ட மகானை பற்றி இந்த உலகம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இவரை கொண்டாடக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பெருவெளி ஆகிய சத்திய ஞான சபையை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த பெருவெளியில் நம்ம வந்து கான்கிரீட் சுவர்களை எழுப்பி பில்டிங்கை கட்டி நம்ம வந்து அதை வந்து ஒரு வணிக வளாகமாக நாம் மாற்றும் போது, வள்ளலார் எந்த நோக்கத்திற்காக அந்த சத்திய ஞான சபையை கட்டினாரோ அது நிச்சயமாக நிறைவேறாமல் போய்விடும். ஸோ இதை நான் வந்து தமிழக அரசிற்கு மிகவும் ஆத்மார்த்தமாக உருக்கத்துடன் வேண்டி விரும்பி ஒரு வேண்டுகோளாக வைப்பது என்னவென்றால், இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சன்மார்க்கிகளுடைய வேண்டுகோளாக மட்டும் இல்லாமல், சன்மார்க்கிகள் அல்லாத மக்களும் பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள் வந்து தொடர்ச்சியாக வடலூருக்கு வந்து வருகை தந்துட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வள்ளல் பெருமான் வந்து அவர்களது பொற்பாதம் பட்ட இடம் அது. ஒரு 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 இடத்த அவர் பார்க்கிறார் அப்படின்னா அந்த இடமே தங்கமாக மாறக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஒரு இடத்த வந்து ஒரு ஒரு பொருளை தொடர்றாருன்னா அந்த பொருளே தங்கமாக மாறிவிடும். அது மேஜிக் கிடையாது. இறைவன் அவருக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் அது. தனது உடலை வந்து ஒளி கதிர்களாக மாற்றி ஆல்கமியாக மாற்றிக்கொண்ட ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க மகான் வந்து வள்ளல் பெருமான் அவர்கள். அந்த ஒரு டைம் கூட அந்த சத்திய ஞான சபை கட்டும் போது அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்படுது. எப்படி பில்டிங் கட்டுறதுன்றது வந்து தெரியல. உடனே ஒரு அண்டாவில் வந்து நீர் கொண்டு வர சொல்கிறார். அந்த நீரை வந்து ஒரு போர்வு போட்டு மூடுறாரு. கண்ணை மூடி ஏதோ பிரார்த்தனை பண்ணுறாரு. அந்த போர்வை திறந்தவுடன் மொத்த தண்ணீரும் தங்கமாக மாறிவிட்டது. அப்புறம் அந்த தங்கத்தை கொண்டு போய் பம்பாயில் கொடுத்து 75,000 ரூபாய்க்கு விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த சத்திய ஞான சபையை வந்து கட்டுகிறார். மாபெரும் ஆற்றல் மிக்கவர், சாதாரண ஒரு மனிதரே கிடையாது. இதை வந்து கண்ணால் பார்த்த சாட்சிகளும் உண்டு. இப்பேற்பட்ட ஒரு மகான் நடந்த அந்த இடம் வந்து பொன் விளைகிற பூமி. அந்த காற்று பட்டாலே உடலில் உள்ள பிணிகள் நீங்குகின்றது.
அவருடைய 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 எண்ணங்களை வந்து நாம் நினைத்து கொண்டே இருந்தாலே நமது உடலில் உள்ள நோய்கள் விலகி நாம் ஞானம் பெறக்கூடிய வழிவகை செய்யக்கூடிய ஆற்றல் அந்த மண்ணிற்கு வந்து உண்டு. அப்பேற்பட்ட அந்த பெருவெளியில் வந்து அவர் வந்து காலி இடமா வந்து விட்டிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு மாபெரும் காரணம் உண்டு. அந்த காலத்தில் இருந்த பார்வதிபுரம் மக்கள் அவருடைய வேண்டுகோளை ஏற்று தங்களுடைய இடங்களை கிட்டத்தட்ட ஒரு 106 ஏக்கர் வரைக்கும் எந்தவித கேள்வியும் இல்லாமல் அவர் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக செல்ஃப் ஏர்ன்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, சுயமாக சம்பாதித்த அந்த ப்ராப்பர்ட்டியை வள்ளல் பெருமானுக்காக அவருடைய நோக்கத்திற்காக மக்களின் நலனுக்காக இலவசமாக கொடுத்தார்கள். அது புறம்போக்கு இடம் வந்து கிடையாது. மக்கள் தாங்கள் சம்பாதித்த ஒரு ஒரு இடத்தை மக்களின் நலனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இடம் தான் அங்க பார்வதிபுரம் மக்கள் கொடுத்த அந்த பெருவெளியாக இருக்கக்கூடிய அந்த காலி இடம். அந்த காலி இடத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பது சரியான ஒன்று, ஆனால் அந்த காலி இடத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுல நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த காலி இடத்தை பில்டிங் கட்டுனீங்க அப்படின்னா நிச்சயமாக வடலூர்ல நம்ம வள்ளலார் அவர்கள் வந்து எந்த நோக்கத்திற்காக நம்ம சத்தியஞான சபையை எழுப்பினாரோ அது நிச்சயமாக நிறைவேறாமல் போய்விடும். தயவு கூர்ந்து தமிழக அரசு இதை நினைவில் கொள்ள வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா அந்த 8 வெளிகள் திறந்து உள்ளுக்குள் நாம் ஜோதி தரிசனம் காட்டும் போது அந்த இடத்துக்கு மக்கள் பல லட்சம் மக்கள் ஒன்று குவியும் போது உடல் பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், ஞானம் சார்ந்த தெளிவுகள், கர்மவினைகள் சார்ந்த பிரச்சனைகள், முன்ஜென்மம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்குண்டான வழிவகையில் தான் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஞான விளக்கத்தின் வெளிப்பாடாக வடலூர் சத்திய ஞான சபையை வந்து வள்ளல் பெருமான் வந்து கட்டியிருக்கிறார். அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா ஃபியூச்சர்ல முக்காலத்தையும் உணர்ந்த ஞானி அந்த இடத்துக்கு வந்து என்ன வேணாலும் பில்டிங் கட்டியிருக்கலாம், இல்லாட்டினா நீங்க இதுக்கப்புறம் இதை எப்படி வேணாலும் பயன்படுத்திங்கன்னு எழுதிட்டு போயிருக்கலாம். ஆனா அப்படி அவர் எழுதிவிட்டு செல்லவில்லை. அது பெரு வெளியாகத்தான் இருக்க வேண்டும், காலி இடமாகத்தான் இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானே விரும்பினார். அதனால தயவு கூர்ந்து தமிழக அரசு இதை நிச்சயமாக நினைவில் கொள்ள வேண்டும். அவர் நடந்த அந்த இடம் கருங்குழி இடம், சித்தி வளாகம், சத்திய ஞான சபை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமானார் காலடிப்பட்ட இடங்கள். காலடிப்பட்ட இடம்னா என்ன, ஈஸ்வரம்சம் கொண்ட ஈஸ்வரனே வந்து அந்த இடத்தில் நடந்து சென்றிருக்கின்றார். அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த சக்தி பெற்ற இடம் தான் வந்து சத்திய ஞான சபை. நீ அந்த இடத்துல வந்து நீங்க தார் ரோடு போடுறீங்க, அந்த மண்ணை மறைத்து அது மேல வேற ஏதாவது பில்டிங் கட்டுறீங்க, இல்ல வந்து ஒரு கான்கிரீட்டை வந்து நீங்க பூசுறீங்க, இல்ல சிமெண்ட் பூசுறீங்க அப்படின்னா நார்மலாவே மண்ணில் நடக்க முடியாத சூழ்நிலையில மனிதனுக்கு எர்த்திங் கிடைக்காது. எர்த்திங் கிடைக்கலன்னா உடம்புல அந்த பஞ்சபூத தத்துவங்கள்ல பூமி தத்துவம் செயல்படாம உடலுக்கு பல நோய்கள் வருது. இதை கடந்த நிலையில இப்பேற்பட்ட மகான் நடந்த அந்த இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரியான பில்டிங் எழுப்பும் போது நிச்சயமாக மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பலன் முழுதுமாக கிடைக்காது. வள்ளலார் என்ன நோக்கத்திற்காக சத்திய ஞான சபையை கட்டினாரோ அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேறாது. தமிழக அரசும் சரி, தமிழக அரசை சார்ந்த அதிகாரிகளும் சரி, தயவு செய்து இதை நினைவில் கூற வேண்டும். இதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும். அடிக்கல் நாட்டியது வரைக்கும் ஓகே, பட் இதை தொடர்ந்து செய்யாமல் இந்த கட்டுமான பணிகளை இத்துடன் நிறுத்தினால் வள்ளலார் என்ன நோக்கத்திற்காக இதை செய்தாரோ அது முழுமை பெறும். உண்மையாகவே தமிழக அரசும் அதை சார்ந்த மனிதர்களும் வள்ளலார் அவர் பெரிதும் மதிக்கிறீங்க, பெரிதும் கருதுறீங்க, அவருடைய அருட்பாவை நீங்க மதிக்கிறீங்க, அவருடைய உபதேசங்களை நீங்க மதிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க. நாம் செய்வது நிச்சயமாக சரியல்ல. இதை கொஞ்சம் யோசித்து செயல்பட்டோம் என்றால் பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரம் என்பது பாதுகாக்கப்படும். ஏன்னா வருங்காலத்தினுடைய எதிர்காலமே நம்ம தமிழகத்திலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி இருக்கின்ற இந்த தமிழ் மக்களுக்கு உண்டான இந்த எதிர்காலம், அதை நோக்கி இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு உண்டான எதிர்காலம், தமிழ்நாடு மற்றும் இந்தியா, இதை கடந்து உலக மக்களுக்கு உண்டான எதிர்காலம் அனைத்தும் அந்த வடலூர் சத்திய ஞான சபையிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது. அதனால தயவு கூர்ந்து எந்தவித சுயநல எண்ணமும் இல்லாமல், எந்தவித வியாபார நோக்கமும் இல்லாமல் நீங்கள் இதை மறுபரிசீலனை செய்து இந்த வள்ளலார் சர்வதேச மையத்தை சத்திய ஞான சபையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பெருவெளியில் அமைக்க வேண்டாம் என்று வேண்டி விரும்பி மன்றாடி உங்களது திருப்பாதங்களை பிடித்து வந்து நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கணும் அப்படின்றத நான் பாராட்டுறேன். என்னை சார்ந்த சன்மாரியிலும் சரி, என்னை சார்ந்த பரம்பொருள் யோகியிலும் சரி, இதை நாங்கள் வந்து பாராட்டுறோம். ஆனால் அது அமைக்க வேண்டிய இடம் வடலூரில் உள்ள பெருவெளி கிடையாது. வடலூரில் உள்ள சத்திய ஞான சபையை சுற்றியுள்ள பெருவெளி கிடையாது. வடலூரில் வேற பகுதியில் வேற காலி இடங்களில் நிறைய புறம்போக்கு நிலங்கள் வந்து இருக்கு. அந்த புறம்போக்கு நிலத்தை அரசுடைமையாக்கி அந்த அரசுடைமைக்கு சொந்தமான அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வடலூரில்
நீங்க தாராளமாக சர்வதேச மையம் அமைக்கலாம். இப்ப அலங்காநல்லூர் பக்கத்துல இருக்கக்கூடிய குட்டிமேக்கம்பட்டி கிராமம் பக்கத்துல இருக்கக்கூடிய கீழக்கரையை ஒட்டி உள்ள ஒரு வகுத்து மலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வகுத்து மலை கீழே நிறைய புறம்போக்கு நிலத்தை கையகப்படுத்தி அரசு வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து அமைச்சிருக்காங்க. பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், யாருக்கும் எந்த வித பாதிப்பும் கிடையாது. அந்த மாதிரி காலி இடங்களை பயன்படுத்தி வள்ளலாருக்கு நாம் மரியாதை செய்யும் போது பிரச்சனை கிடையாது. இன்னொரு வள்ளலார் வந்து சத்தியஞான சபை மாதிரி ஒரு சபையை ஏற்படுத்தி விட முடியாது. அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பும் கிடையாது. ஸோ நம்ம புதுசு புதுசாக ஒரு கோவில் கட்டுறதை விட, புதுசு புதுசாக அதை வியாபார நோக்கமாக மாற்றுவதை விட, ஆல்ரெடி வள்ளல் பெருமகனார் நமக்கு கொடுத்து விட்டு சென்ற அந்த அற்புதமான பொக்கிஷத்தை சத்தியஞான சபையை பாதுகாக்க வேண்டியது நம் கடமையாகிறது. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். பல லட்சம் மக்கள் ஒன்றாக கூடி இந்த இறையருளை பெற வேண்டும், சத்திய விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை பற்றி பேச வேண்டும், உடல் அளவிலும் மனதளவிலும் அருட்பெரும் ஜோதியை நோக்கி பயணப்பட வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அப்பேற்பட்ட இடத்தை வந்து காலி இடமாக விட்டிருக்கிறார். திரிகால ஞானம் உணர்ந்தவர், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை உணர்ந்தவர், அண்டகோடி அனைத்தும் அரை வினாடிக்கு போயிட்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர், ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் எனக்கூடிய ஐந்தொழில் புரியக்கூடிய ஈஸ்வர அம்சத்தை பெற்ற மாபெரும் ஞானி மாபெரும் மகான் வள்ளல் பெருமானார். அப்பேற்பட்டவர் காலி இடமா விட்டுட்டு போயிருக்கிறார்னா அதை நீங்க நம் கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணணும். அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் நாம் இல்லை என்றாலும் இன்னைக்கு வள்ளலா இருந்திருந்தாருன்னா நம்ம தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம். இந்த தெளிவு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு தான் கொண்டாடல, அட்லீஸ்ட் அவரை கொண்டாட முடியலனாலும் அவர் விட்டு விட்டு சென்ற அந்த இடத்தை, அவர் விட்டு விட்டு சென்ற அந்த அற்புதமான சத்திய ஞான சபையும் சித்தி வளாகத்தையும் கருங்குழி போன்ற இடங்களையும் பாதுகாக்க வேண்டியது நம் தமிழ்நாட்டினுடைய கடமை, தமிழ்நாட்டு மக்களின் கடமை, தமிழ்நாட்டு அரசின் கடமை. இன்று இருக்கக்கூடிய அரசும் சரி, எதிர்கட்சியும் சரி, இனி எந்த அரசு வந்தாலும் சரி, தயவு செய்து இதை நினைவில் கூர்ந்து மாபெரும் மகான்கள் உலக மக்களின் நன்மைக்காக வகுத்து சென்ற அந்த அற்புதமான அந்த இடங்களையும் அந்த அற்புதமான தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் இந்த உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதனுடைய முதல் கட்டமாக அந்த இடத்தினுடைய அந்த மகிமை, அந்த இடத்தினுடைய புனிதத்தன்மை கெட்டுவிடாமல் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கின்றது. அதனால தயவு செய்து தயவு கூர்ந்து தமிழக அரசு இதை மீண்டும் ஒரு முறை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இது போராட்டம் பண்ணணும், சண்டை போடணும், நாங்கள் தான் பெரிய ஆளு, எங்கள் பேர் தான் தெரியணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இதை நாங்கள் பேசலை. மக்களினுடைய நன்மை இதில் வந்து அடங்கியிருக்கிறது. பல லட்சம் பல கோடி மக்களினுடைய வாழ்வாதாரம் இதில் அடங்கியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பல லட்சம் மக்கள் ஞானம் அடைவதற்கு உண்டான ஒரு மாபெரும் ஆற்றல் வந்து அந்த சத்தியஞான சபையில் வந்து விளங்கி இருக்கிறது. அதனால அதனுடைய அந்த புனிதத்தன்மை கெட்டு விடாமல் இதை பாதுகாத்து இந்த மக்களுக்கு அப்படியே கொடுக்கக்கூடிய அந்த கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. உண்மையாகவே நீங்கள் வள்ளலாரை மதிக்கிறீங்க, உண்மையாகவே வள்ளலார் மேலே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னா தயவு கூர்ந்து இதை மறுபரிசீலனை செய்து இந்த 100 கோடி ரூபாய் செலவு செய்து நடத்த இருக்கக்கூடிய கட்ட இருக்கக்கூடிய இந்த கட்டுமான பணிகளை பெருவெளியில் செய்யாமல் வேற ஏதாவது ஒரு பெருவெளி ஒரு காலி இடத்துல நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நன்றாக இருக்கும். இதை பற்றி ஏன் இவ்வளோ நாள் நான் பேசலை அப்படின்னா டைரக்டாக நான் இதை வந்து வீடியோவாக பேசலைன்னா கூட இதை சார்ந்த சில அதிகாரிகள், இதை சார்ந்த சில அரசியல்வாதிகள் இவர்கள்ட்டெல்லாம் வந்து நான் நேரடி தொடர்பில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி இது ஓரளவுக்கு ஷார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். பட் இது அடிக்கல் நாட்டி அடுத்தடுத்த கட்டம் போக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையினால இதை பற்றி பேசி ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்து வந்திருக்கிறது. ஸோ அதனால் தயவு கூர்ந்து இதை வந்து நினைவில் வைத்து தமிழ்நாடு அரசு தமிழக மக்களின் நலனுக்காக செயல்படக்கூடிய அரசு என்பதை நான் நன்கு அறிவேன். தமிழ்நாடு அரசு என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் கருதி செயல்படக்கூடிய அரசு என்பதை வந்து நான் வந்து நன்கு அறிவேன். அதுவும் தற்போது இருக்கக்கூடிய அரசு தமிழ்நாட்டு மக்களினுடைய நன்மதிப்பிற்காகவும் தமிழ்நாட்டு மக்களினுடைய தமிழ் வாழ்வாதாரத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு அரசு என்பதை நான் வந்து நன்கு அறிவேன். அதை பாதுகாக்கும் வகையில் மீண்டும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, எஸ்பெஷலி இந்த ஆன்மீகத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த ஆன்மீகவாதிகளுக்கும் சரி, ஒரு நல்ல ஒரு பெயரை ஈட்டி தரும் வகையில் எங்களுக்கு இந்த நாட்டில் வாழும்போது, ஆன்மீகம் சார்ந்து வாழும்போது, இந்த ஆன்மீக பூமியில் வாழும்போது நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும், நாங்கள் நிம்மதியாக ஆனந்தமாக நாங்களும் வாழ்ந்து பிறரையும் அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு இது அற்புதமான பூமி என்பதை மீண்டும் ஒரு முறை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு இதில் தலையிட்டு எந்தவித சுய விருப்பு வெறுப்பும் இல்லாமல் பல லட்சம் பல கோடி மக்களின் வாழ்வாதாரத்தை கருதி நலன் கருதி நீங்கள் தயவு கூர்ந்து இந்த விஷயத்தை மறுபரிசீலனை செய்து இந்த பெருவெளியில் இந்த சர்வதேச மையத்தை அமைக்காமல் வேறு இடத்தில் அமைத்தீர்கள் என்றால் மிகவும் நாங்கள் சந்தோஷப்படுவோம், மிகவும் நாங்கள் ஆனந்தப்படுவோம். இதுக்குண்டான மொத்த காரணமும் ஒன்றே ஒன்று தான்,
வள்ளலார் அளவுக்கு இன்று இருக்கக்கூடிய தெளிவு பெற்ற மனிதர்களுக்கு இன்று இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு அறிவு கிடையாது. அதை நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர், துரியத்தை கடந்து ஜீவதுரியம் பரதுரியம் சிவதுரியம் வரைக்கும் தான் திருமூலரே பேசுறார். ஆனா வள்ளல் பெருமான் அதை கடந்த துரியங்களுக்கு போறார். ஜீவதுரியம் பரதுரியம் சிவதுரியம் சுத்த சிவதுரியம் சுத்த சிவ துரியாதீதம் அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் தனது உணர்வு நிலையில் பயணம் செய்த ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க மகான் வள்ளல் பெருமான் அவர்கள். ஸோ அப்பேற்பட்ட மகான் வந்து அந்த இடத்த காலியாக வச்சிருக்கிறாருன்னா அதுல காரணம் இல்லாமல் இருக்காது. அதை வணிகம் சார்ந்து கொண்டு செல்லாமல், கான்கிரீட் சுவர்களை ஏற்பாமல், பில்டிங் கட்டாம அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா பல கோடி மக்கள் வந்து நின்று அந்த இறையருளை பெற்று இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல், இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாய உலகம் பணத்தை நோக்கி பொருளை நோக்கி மட்டுமே ஓடக்கூடிய இந்த காலகட்டத்தில் அருளிற்காக முழுக்க முழுக்க ஞானத்தை மையமாக வைத்து சிற்சபை பொற்சபை ஞான சபை என்ற இந்த சபைகளை தனது புருவ மத்தியத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த தத்துவ விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதமான ஒரே கோவில், ஒரே ஞான கோவில் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரே ஞான சபை எதுன்னு வந்து கேட்டீங்கன்னா வடலூரில் இருக்கக்கூடிய சத்திய ஞான சபை வள்ளல் பெருமான் கட்டியது. சிதம்பரம் தான் உயர்ந்த கோவில், அதுல மாற்று கருத்து கிடையாது. சிதம்பரத்தை கடந்த நிலையில் ஞான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு இடமாக வெட்டவெளி வரைக்கும் சிதம்பரம் காட்டுறாங்க. வெட்டவெளியை கடந்து இருக்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை காட்டக்கூடிய அந்த வளாகமாக நமது சித்தி வளாகமும் சத்திய ஞான சபையும் வந்து இருக்கிறது. அதனால தயவு கூர்ந்து தமிழக அரசு இதை மறுபரிசீலனை செய்து இந்த எண்ணத்தை இத்துடன் நிறுத்தி இதை சார்ந்த பகுதிகளில் வேற ஏதாவது வடலூரில் வேற ஏதாவது பகுதிகளில் சர்வதேச மையம் அமைத்தீர்கள் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று வந்து நான் நினைக்கிறேன். ஸோ சன்மாரிகளுக்கும் சரி, யோக பாதையில் பயணம் செய்யக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கும் வகையில் இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஆன்மீகத்தில் வந்து இன்னும் தங்களது வாழ்வை செம்மைப்படுத்தி கொண்டு நிம்மதியான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இனி வர இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும், இனி வர இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும், இனி வர இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் இது ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.